வணக்கம், நான் ராதிகா. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான கொண்டக்கடலை சுண்டல் எப்படி செய்யணுன்னும், அப்படியே பெங்களூர் மாகுடி ரோட்டில் இருக்கிற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கிலோ கொண்டக்கடலையை எடுத்து ஊற வச்சுக்கலாம். நம்ம எப்போ சுண்டல் செய்யணுமோ ஒரு 10 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கிலோ கொண்டக்கடலை கிட்டத்தட்ட 10-12 மணி நேரம் ஊறியிருக்கு. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. லைட்டாக அழுத்தினாலே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் ஒட்ட வடிகட்டிட்டு சுண்டல் மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சு ஒரு 4 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு 50-50 கிராம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 5 பச்சை மிளகாய், 5 காஞ்ச மிளகாய் போட்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் நிறையாவே பெருங்காயம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லாவே எல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இதை அப்படியே எடுத்து இந்த சுண்டல் மேலே கொட்டிக்கலாம். ஒரு தேங்காய் ஃபுல்லாக அதே இதில் போட்டு நல்லா பிரட்டி விடலாம். ரொம்ப சுவையான ஆரோக்கியமான கோயிலுக்கு பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ கோயிலுக்கு போகலாம். கோயிலில் வீடியோ எடுக்க விடுவாங்களா என்னன்னு தெரியல, உங்களுக்கு வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில், இது பெங்களூர் மெயின் பஸ் ஸ்டாண்டான மெஜஸ்டிக்லேருந்து ஒரு 10 நிமிஷம் தூரத்தில் தான் இருக்குது. ஒரு ஆட்டோவில் போனால் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும், அவ்வளோ கிட்டக்கு தான் இருக்குது. இந்த கோயிலில் தமிழ் மக்களோட எல்லா குலதெய்வமும் இருக்குது. கருப்பு, முனி, சப்தக்கன்னி, பிடாரின்னு எல்லா குலதெய்வமும் இந்த கோயிலில் இருக்குது. இந்த கோயிலுக்கு வந்தால் நம்ம ஊர் பக்கம் வந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு இந்த கோயில் பற்றி சொன்னாங்க. ஒரு 3 வெள்ளிக்கிழமை போனோம்னா நினச்சதெல்லாம் நடக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரியே போனேன், நினச்சது நடந்துச்சு. இங்கே இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சுன்னா ஒரு புதுசாக பூட்டு வாங்கிட்டு வந்து போடுவாங்க. அதை திருப்பிலாம் கழட்ட வேணாம். வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போனால் போதும். எல்லா வெள்ளிக்கிழமையும் அமாவாசை பௌர்ணமியிலையும் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதுவும் ஆடி அமாவாசை தை அமாவாசைனா காலை வைக்க முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். அமாவாசை பௌர்ணமி அப்போ பிருத்தியங்கா தேவிக்கு காஞ்ச மிளகாவை போட்டு யாகம் பண்ணுவாங்க. அது ரொம்ப விசேஷம். இங்கே கோயிலுக்குள்ளே ஒரு புடவை கடை இருக்கும். அம்மனுக்கு சாத்திய புடவையெல்லாம் ரொம்ப கம்மியான ரேட்டில் விற்பாங்க. சீடு கடையும் ஒன்று இருக்குது, அதில் பூஜை ஐட்டம்ஸ் இதெல்லாம் வச்சு விற்கிறாங்க. நான் எப்பொழுதும் ஆடி வெள்ளி தை வெள்ளியில் தான் வர்றது. வேண்டுதல் எதுவும் இல்லைனாலும் வந்துட்டு போகிறதே ஒரு ஹாப்பியாக இருக்கும். பிரசாதம் வாங்கி சாப்பிடும் போது இருக்கிற சந்தோஷத்தை விட கொடுக்கும் போது அதை விட ஜாஸ்தி சந்தோஷமாக இருக்கும். அதனால் எப்பொழுதும் ஏதாவது பிரசாதம் நம்மளால் முடிஞ்சதை செஞ்சு எடுத்துகிட்டு வர்றது. இங்கே இதே மாதிரி நிறைய பேர் விநியோகம் செய்வாங்க. அதனால் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனாலே ஒரு டின்னர் முடித்த மாதிரி ஆகிடும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. பசிச்சு சாப்பிடுங்க, பிடிச்சதை சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.